ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஜேபிஏ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டோட பேசிக்கான விஷயம் தமிழில் சொல்ல போனால் முதல் நிலை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ஒரு ஷேர் வாங்குறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் என்ன மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் என்னென்ன தேவைகள் இருக்குது அதை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல் விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் என்எஸ்சினா என்ன பிஎஸ்சினா என்ன செபின்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும் செபிங்கிறத பொறுத்த மட்டில்ல என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சையும் பிஎஸ்சி எக்ஸ்சேஞ்சையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான் செபி இது யார் கையில் இருக்குது அப்படின்னாக்கா முழுமையாக இந்தியாவோட கவர்மெண்ட் கையில் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பிஎஸ்சியில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் கம்பெனிஸ் இருக்குது இந்த கம்பெனிஸில் நீங்கள் எப்போதுமே ட்ரேட் எடுக்கலாம் அதே போன்று என்எஸ்சின்னு ஒன்று இருக்குது என்எஸ்சி பொறுத்த மட்டும் இது வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு கம்பெனி இருக்குது அந்த எழுநூறு கம்பெனி ஆயிரத்தி எழுநூறு கம்பெனிலும் நீங்கள் உங்களுடைய ட்ரேட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அதன் பிறகு உங்களுக்கு ஷேர் வாங்குறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி பிஎஸ்சி என்எஸ்சி இருக்குது நான் இதை டைரெக்டாக போய் இங்கே நான் ஷேர் வாங்க முடியுமானா முடியாது இதுக்கு முன்னாடி நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க அந்த புரோக்கர்ஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ இன்டிமேட் பண்ணுற இடத்துல யார் இருக்காங்கன்னா ஜீரோ தாம் எஸ்பிஐ செக்யூரிட்டிஸ் அப்ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி நிறையா புரோக்கர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட புரோக்கர்ஸ் இருக்காங்க இதில் உங்களுக்கு ஒரு ஃபெய்த் இருக்க நம்பகத்தன்மை உடைய ஆள் ஆள்கக்கிட்ட நீங்கள் வந்துட்டு உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிடுங்க ஓபன் பண்ண உடனே அது வழியாக தான் நீங்கள் உங்களுடைய ஷேரை வாங்கவே முடியும் இப்போது இந்த பேஜில் உங்களுக்கு ஷோ ஆகிற இந்த இது தான் டிமெட் அக்கவுண்ட் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் எப்படி பாஸ்வேர்டு லாக்இன் கொடுத்து வரீங்களோ அதே மாதிரி தான் இந்த டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எனக்கும் லாகின் பாஸ்வேர்டு எல்லாமே இருக்குது பொதுவாக இப்போது நான் ஒரு ஷேரை வாங்கணும் அப்படின்னா எனக்கு இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு கம்பெனி அதாவது என்எஸ்சிலையோ பிஎஸ்சிலோ லிஸ்டடான கம்பெனி ஏதோ ஒன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் இப்போ பொதுவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அதாவது என்எஸ்சிக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது பிஎஸ்சிக்குன்னு தனியாக வெப்சைட் இருக்குது என்எஸ்சி வெப்சைட்டில் போங்க போனீங்க அப்படின்னா இது என்எஸ்சியோட வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்துட்டு எந்த கம்பெனி இன்றைக்கு டாப்பில் போதும் என்ன கம்பெனி இன்னைக்கு வந்து லாஸ் ஆகிட்டு எல்லா விஷயமே உங்களுக்கு இதில் தான் இருக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை பற்றி ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றியான ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன் இப்போ நான் பொதுவாக ஒரு விஷயத்தை காட்டுறேன் நெஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த என்எஸ்சி வந்து நெஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லுவாங்க இதில் ஐம்பது கம்பெனி டெய்லி உங்களுக்கு ஐம்பது கம்பெனி எடுத்து டிரைவ் பண்ணி தான் சொல்லுவாங்க இதே மாதிரி தான் பிஎஸ்சியில் முப்பது கம்பெனி எடுப்பாங்க அதாவது அன்னைக்கு இந்தியாவில் இருக்க டாப் ஐயாயிரம் கம்பெனியில் டாப் முப்பது கம்பெனி எடுத்து அதனுடைய புள்ளியை வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி பங்கு சந்தை நிலவரத்தில் புள்ளிகள் ஏறிச்சு இறங்கிச்சின்னு எல்லா விஷயம் சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க பிஎஸ்சியை பார்த்து சொல்கிற விஷயம் ஆனால் நான் ஏன் அந்த என்எஸ்சி பேஜ் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா பொதுவாகவே பெரிய பெரிய ட்ரேடர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாேருமே என்எஸ்சியில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க அதனால தான் உங்களுக்கு என்எஸ்சியை பற்றி நான் இதில் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு ஷேரை பையோ செல்லோ எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இங்கே பாருங்கள் நெஃப்டி ஃபிஃப்டின்னு இருக்குது இன்றைக்கி ப்ரீவியஸ் டேயில் முடிஞ்ச ஐம்பது கம்பெனியை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இதுதான் உங்களுக்கு டாப்பில் இருந்த ஷேர் அதாவது பத்தொம்பதாம் தேதி சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல் இண்டியா ஐஓசி ஆக்ஸிஸ் பேங்க் நிறையா இருக்குது இதில் உங்களுக்கு எந்த ஷேர் தேவையோ இன்றைக்கி நீங்கள் வாங்கணும் ஆசைப்படுற ஷேரை நீங்கள் பொதுவாகவே அந்த ஷேர் இன்னும் இதில் உங்களுக்கு லிஸ்ட் ஆகிருக்கு இந்த ஐம்பது கம்பெனி இது டாப்பில் இருந்த கம்பெனி எஸ்டடே ஸோ இதில் நான் வந்து டாட்டா ஸ்டீலை எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போ என்ன எப்படி ஷேர் வாங்கணும் அப்படின்னா நான் டாடா ஸ்டீல்னு டைப் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த டாடா ஸ்டீல் வந்து பிஎஸ்சிலையும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு என்எஸ்சிலையும் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி நான் என்எஸ்சியில் தான் ஒரு ட்ரேட் எடுப்பேன் அதனால் என்எஸ்சியை நான் கிளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணிவிட்டு சிம்பிள் இதில் நான் போகிறேன் பையன் கொடுக்குறேன் சரிங்களா ஒரு ஷேரை நான் இதில் டைப் பண்ணுறேன் இன்ட்ராடே அப்படின்னா அந்த ஷேரை இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது சரிங்களா இதுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு லட்சம் ரூபா வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் பத்து லட்சம் ரூபாய்க்கு வந்து ஷேரை வாங்க முடியும் இது ஒவ்வொரு புரோக்கர்ஸை பொறுத்து மாறுபடும் சரிங்களா லாங் டேர்ம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஒரு ஷேரை வாங்கி அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஹோல்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் ஸோ டேவை எம்ஐஎஸ்னு சொல்லுவாங்க லாங் டேர்மை சிஎன்சின்னு சொல்லுவாங்க சரிங்களா இப்போ நான் பொதுவாக ஒரு ஷேரை இப்போ எனக்கு வந்துட்டு இன்ட்ராடே தான் நான் நான் பொறுத்த மட்டும் இன்ட்ராடே தான் பண்ணுறேன் டெய்லி வாங்கி டெய்லி விற்றுவேன் ஒரு ஷேர் போட்டிருக்கேன் இங்க வந்து மார்க்கெட் பிரைஸ் இருக்கு மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா அதாவது இங்க ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு புள்ளி இருபத்தி இருக்கா மார்க்கெட் ப்ரைஸில் வச்சு நீங்க பையன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வாங்கிருக்கோம் லிமிட் அப்படின்னா நீங்க பிரைஸ் பிக்ஸ் பண்ணணும் எந்த புள்ளிய தொட்டா அதாவது இப்போ ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தஞ்சு காசில் போயிட்டுருக்குது எனக்கு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு வந்தால் நான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் போயிட்டு ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சி அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு பையன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் வாங்கிடுவீங்க இமீடியேட்டாக வித்தின் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸில் நீங்கள் ஷேரை வாங்கிடுவீங்க வாங்கி முடிச்ச உடனே இங்கே பொசிஷன் போனீங்கன்னா உங்கள் பொசிஷனில் இங்கே ஷோவாகும் அதே மாதிரி ஆர்டரில் என்ன ப்ரைஸ் வாங்கியிருக்கீங்க அந்த டீட்டெயில் உங்களுக்கு இதில் ஷோவாகும் இதை முடித்த உடனே அதே பேஜுக்கு போங்க இப்போ நூற்றி ஆயிரத்தி நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் லிமிட்டில் வச்சு வாங்கியிருக்கணும் வச்சுக்கோங்க அந்த ப்ரைஸை இப்போ நான் செல் பண்ணோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிளான விஷயந்தான் அதே பேஜுக்கு போங்க இங்கே பையின்ற இடத்துல இங்கே செல்லுன்னு கிளிக் பண்ணுங்க அதே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு குவான்டிட்டி வாங்கின ஷேரில் இப்போ நம்ம வாங்கினது வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி அஞ்சு எனக்கு வந்து இப்போ ஆயிரத்தி நூற்றி எழுபது வந்தால் நான் அந்த ஷேரை விற்றுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு லிமிட்டில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இந்த புள்ளி உங்களுக்கு வந்து நூற்றி ஆயிரத்தி நூற்றி எழுவது தொடம்போது உங்களுக்கு அந்த ஷேரை செ வித்து விற்கப்படும் செல் ஆயிரும் சரிங்களா இவ்வளோ தான் சிம்பிளான விஷயந்தான் உங்களுக்கு இந்தியாவோட மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நைன் ஃபிஃப்டின் மார்னிங் நயன் ஃபிஃப்டின் ஓப்பன் ஆகும் த்ரீ தேர்ட்டிக்கு க்ளோஸ் ஆயிரும் சாட்டர்டே சண்டே எப்போதுமே லீவ் அதுபோல் ஸ்பெசிஃபிக்காக இந்தியன் கவர்மெண்ட் என்றைக்கெல்லாம் லீவ் விடுறாங்களோ அன்னைய டேவும் உங்களுக்கு லீவாக இருக்கும் ஓகே கைஸ் இதுதான் பேசிக்கான விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்குறதும் விற்கிறதும் தொடர்ந்து இதோட என்னையோட கண்டினியூ பண்ணுங்கள் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தியான அவேர்னஸ் வீடியோ அடிக்கடி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ப பாய்